வணக்கம். மலேசியாவில் கோவிட் 19 வைரஸ் தொற்று பரவுவதை தடுக்கும் விதமாக ஜூன் 10 அமல்படுத்தப்பட்ட மீட்சிக்கான நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமையோடு ஒரு முடிவுக்கு வருகிறது. RMCO எனப்படும் மீட்சிக்கான நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை நீடிக்கப்படுமா இல்லையா என்பது குறித்து இன்று 8 பிரதமர் முஹிடின் யாசின் நாட்டு மக்களுக்கு அறிவிப்பார். இன்றிரவு பிரதமரின் இந்த அறிவிப்பு மலேசியா வானொலி தொலைக்காட்சி மூலம் நேரடியாக ஒளிபரப்பப்படுகிறது. மலேசியா மீட்பு நிலை நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவான PKPPயை மீறிய குற்றத்திற்காக வியாழக்கிழமை அன்று 88 கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அவர்களில் 84 அபராதம் விதிக்கப்பட்டிருக்கும் வேளையில் 4 தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாக தற்காப்பு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் தெரிவித்திருக்கிறார். மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற மலேசியா தமிழ் திரைப்படமான பரமபதம் தற்போது தனது அடுத்த கட்டமாக ஆசியா சாதனை புத்தகத்திலும் இடம்பெறுவதற்கான அனைத்து தகுதிகளையும் பரமபதம் பெற்றிருப்பதாகவும், ஆண்டுதோறும் பல மலேசியா திரைப்படங்கள் வெளியீடு காணும் நிலையில் பரமபதம் திரைப்படத்திற்கு இந்த அங்கீகாரம் கிடைத்திருப்பதற்கு பல கூறுகள் இருப்பதாக அப்படத்தின் இயக்குனர் விக்னேஷ் பிரபு தெரிவித்தார். மலேசியாவில் போதைப்பொருள் குற்றங்களை தடுக்க பல்வேறு நடவடிக்கையால் மலேசியா போலீஸ் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கிளந்தான் போலீஸ் மேற்கொண்ட அதிரடி சோதனை நடவடிக்கையில் 2,40,000 வெள்ளி மதிப்புடைய 24,000 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக சில நாட்கள் முன்னர் ஒரு தம்பதியர் உட்பட 5 போலீசார் கைது செய்துள்ளனர் என்று கிளந்தான் மாநில போலீஸ் தலைமையகத்தின் போதைப்பொருள் குற்றவியல் புலனாய்வு காவல்துறையினர் இந்த சோதனையை மேற்கொண்டதாக கிளந்தான் மாநில போலீஸ் படைத்தலைவர் DCP சஃப்யான் மாமாட் தெரிவித்தார். மலேசியாவில் 24 பல்நோக்கு கடைகள் உட்பட அனைத்து வியாபார கடைகளும் செயல்படும் நேரம் நள்ளிரவு 12 வரையாக நிர்ணயிக்கப்படுவதாக PKP அமலாக்கம் தொடர்பான அமைச்சர்கள் சிறப்பு கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் தெரிவித்தார். அதன் தொடர்பில் 24 திறந்திருக்கும் கடைகள் 24 செயல்படுவதாகவும், அது தவறானது எனவும், நள்ளிரவு 12 வரை மட்டுமே திறக்க அனுமதிக்கப்படுவதாகவும், விதிமுறைகளை மீறி 12 மேல் செயல்படும் கடைகள் அல்லது உணவகங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் தெரிவித்தார். மலேசியாவில் 1MDB நிதி மோசடி தொடர்பான குற்றங்களில் எந்த ஒரு தனிப்பட்ட நபர்கள் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவர்களை சட்டத்திற்கு முன் நிறுத்துவதில் சட்டத்துறை அலுவலகம் உறுதியாக உள்ளது. இனம், பதவி மற்றும் அரசியல் தொடர்பு என எந்த ஒரு பின்னணி குறித்த பாகுபாடு காட்டாமல் 1MDB ஊழலில் தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்கள் மீது நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என நாடாளுமன்ற மற்றும் சட்ட விவரங்களுக்கான அமைச்சர் டாக்டர் தஹியுடின் அசான் தெரிவித்தார். மலேசியாவில் கடந்த 23 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:30 அளவில் மர்டேக்கா சதுக்கத்தில் மோட்டார் சைக்கிளில் வந்த கும்பல் கருத்து வேறுபாடு காரணமாக ஒருவரோடு தகராறில் ஈடுபட்டு தாக்கிக் கொண்ட சம்பவம் தொடர்பாக 8 கோலாலம்பூர் மஜிஸ்திரேட் நீதிமன்றம் தலா 1,000 ரிங்கின் அபராதம் விதித்து தீர்ப்பளித்துள்ளது. அவர்கள் அனைவரும் 18 to 22 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் எனவும், அபராத தொகையினை செலுத்த தவறினால் அவர்களுக்கு 1 சிறை தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நம்நாடு செய்திகளுக்காக கனிமொழி.